குறைஞ்ச நாட்கள்லேயே ரெடிமேடாக வீடு சுவர் இதெல்லாம் காம்பவுண்டு சுவரெல்லாம் கட்ட முடியுமா, அது சாத்தியம்தானா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். ஆமாங்க, இது நிச்சயமாக சாத்தியம்தான். இந்த ரெடிமேட் காங்கிரீட் கட்டுமானத்தை எப்படி செய்கிறாங்க, அதெல்லாம் எப்படி பொருத்துகிறாங்க, இதுக்கு எவ்வளவு செலவாகும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் விடை இருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுடைய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து போயிடும். வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். காங்கிரீட்டு பிளாக் செய்கிறதுக்கு செய்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பேட்டர்னில் அச்சு வச்சுருக்காங்க. இந்த அச்சில் முதல்ல எண்ணெயை தடவிக்கிறாங்க ஃபுல்லாக. இது எதுக்காக செய்கிறாங்கனாக்கா, இதில் கொட்டுற அந்த காங்கிரீட் கலவை வந்து அந்த அச்சோட ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறமா ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற சரியான ரேஷியோவில் கலந்து வச்சுருக்கிற காங்கிரீட் கலவையை அதில் கொட்டி சமமாக பரப்பிடுறாங்க. இந்த அச்சு வந்து 6 அடி நீளமும் 1 அடி அகலமும் இருக்கும். திக்னஸ் வந்து 1 இன்ச்சு அளவுக்கு இருக்கும். இப்படி அந்த காங்கிரீட்டு கலவையை சமமாக ஒரு லேயர் பரப்பினதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்பிங்களை வந்து குறுக்கையும் நெடுக்கையும் குறுக்க 8 கம்பியும் நெடுக்க வந்து 3 கம்பியும் எடுக்கிறாங்க. இந்த கம்பியினுடைய திக்னஸ் வந்து 4 mm. நார்மலாக கட்டுமானத்துக்குலாம் 6 mm, 8 mm, 12 mm, 20 mm அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது திக்னஸ் ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க 4 mm தான் பயன்படுத்துகிறாங்க. இது அந்த ஸ்ட்ரக்சருக்கு போதும்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இதே மாதிரி காங்கிரீட் கொட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சமன் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த மாதிரி குலுக்கி விடுறாங்க. அது ஏன்னாக்கா அந்த கலவை வந்து சமமாக பரவுறதுக்கும் எங்கேயும் ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி செய்கிறதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அங்கங்கே சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். அதுக்கு மேலே திரும்ப ஒரு காஞ்ச சிமெண்ட்டு மணல் கலவையை நல்லா கொட்டி பரப்பிட்டு இந்த மாதிரி மேலே சமன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ சுவரெல்லாம் எப்படி பூசுகிறாங்களோ அதே மாதிரி பூசிடுவாங்க. அந்த பிளாக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட் அளவுக்கு அந்த கலவையை கொட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அதை கவுத்துடுறாங்க. கவுத்து அதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுறாங்க. அந்த கேப்பில் அவங்க எக்ஸஸாக இருக்கிற அந்த கலவையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அந்த கலவையோடு சேர்த்துடுறாங்க. மீன் டைம் அடுத்த ஒரு பிளாக்கு சுவர் பிளாக்கு பண்ணுறதுக்காக தரையெல்லாம் சமன் பண்ணுறாங்க. சமன் பண்ணி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த பிளாக்கை எடுத்ததுக்கப்புறமா அதில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் அதில் வந்துடுது. திருப்பி அடுத்து ஒரு பிளாக் பண்ணுறதுக்காக அதேமாதிரி கரெக்டான கேப் கொடுத்து அடுக்கிட்டு இவங்க திரும்பவும் கலவையை கொட்டி அடுத்த பிளாக் செய்ய ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு நாளைக்கு 30-40 பிளாக் கூட பண்ணுறாங்க ஒரே நாளில் சோர் பிளாக். அதுக்கு வேண்டி பில்லரும் இதே மாதிரி தான் செய்கிறாங்க. பில்லருக்கெல்லாம் 6 mm கம்பி பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ பரப்பளவுக்கு சுவர் வேணும், எத்தனை ரூம் வேணும் அப்படின்றதெல்லாம் கணக்கு பண்ணி அதுக்கேற்ற அளவுக்கு சுவர் பிளாக்கையும் பில்லரையும் ரெடி பண்ணி அது ஒரு 3 நாள் வரைக்கும் தண்ணியில் தெளித்து தெளித்து ஆற வச்சு அதை ரெடி பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த சைட்டுக்கு போயிட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு கொடுக்குறாங்களோ அந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு முதல்ல குழி தோண்டிக்கிறாங்க. அதாவது 1:1 அகலம் நீளம் இருக்கிற மாதிரி குழி தோண்டி 2 அடி ஆழம் அந்த மாதிரி நம்மளுடைய சைட்டுக்கு எத்தனை குழி வேணுமோ முதல்ல குழி தோண்டிடுறாங்க. குழி தோண்டிட்டு ஃபஸ்ட்டு கார்னரில் உள்ள குழிகள்லாம் இந்த மாதிரி பில்லருங்களை வச்சு அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நம்மளுடைய லேண்டு எவ்வளோ
அளவோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அவங்களே அதெல்லாம் பார்த்து மூலமட்டெல்லாம் பார்த்து பில்லரை நட்டுறாங்க. இந்த மாதிரி வட்டுலாம் பார்த்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருவாங்க. இந்த காம்பவுண்டு வந்து 6 அடி ஹைட்டு உள்ள காம்பவுண்டாக இருந்தால் 8 அடி பில்லரும், ரூமுக்கு வந்து 12 அடி பில்லரும் யூஸ் பண்ணுறாங்க. 12 அடி பில்லர் வந்து கீழே ஒரு 3 அடி சரிக்கிட்டால் கூட மேலே நமக்கு 9 அடி கிடைக்கும். அதேமாதிரி வால் வந்து 6 அடி வாலுக்கு கீழே 2 அடி தோண்டி 8 அடி பில்லரை செருகிறாங்க. நம்ம கேட்டு வைக்கணுன்னாலும் அவங்க இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும்போதே கேட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாக்கா அதுவும் அவங்களே வச்சு கொடுத்துட்றாங்க. இதுக்கு தனியாக சார்ஜ்லாம் எதுவும் பண்ணுறதில்ல அவங்க. கேட்டு நான் இப்போ வைக்கலை, வேறு மாதிரி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கேப் விட சொல்கிறீங்களோ, கேட்டுக்கு ஏற்ற அளவுக்கு கேப் விட்டுட்டு அவங்க வாலை அமைச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஒவ்வொரு பில்லரும் 6 அடி இன்டர்வல்ல பில்லர் நடுறாங்க இல்லையா, இது எல்லாமே கீழே காங்கிரீட் கொட்டி அந்த 1 அடிக்கு 1 அடி பள்ளம் தோன்றாங்கல்ல 2 அடி ஆழத்தில் ஃபுல்லாகவே காங்கிரீட் கொட்டி பலப்படுத்துகிறாங்க. அது செட் ஆகிடுச்சுனாக்கா நம்மளுடைய நார்மல் ரெகுலராக போடுற காம்பவுண்ட் அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளவு பரப்பளவுக்கு காம்பவுண்ட் வால் ரூம் எல்லாம் அமைக்க சொல்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு சுவர் பிளாக்கையும் இந்த பில்லர்ஸையும் அவங்களே ட்ரக்கில் வச்சு கொண்டு வந்துடுவாங்க. இது மேக்கிங் சார்ஜஸ்ஸு, இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு எல்லாமே நம்ம அந்த லேபர்லேயே அடங்கிடும். அதாவது இவங்க வந்து ஒரு சதுர அடிக்கு 110 ரூபாலேருந்து 130-140 ரூபா வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம சைட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை பொறுத்து அமையும். அடுத்தது இந்த காம்பவுண்டு வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை யாரெல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, விரைவாக கட்டுமானத்தெல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க, செலவு குறைவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இது பயன்படும். ஏன்னா இது வந்து செங்கல் சுவரை விட 3 மடங்கு கம்மியாக தான் இதுக்கு செலவாகும். அதே நேரத்தில் கூடிய சீக்கிரத்திலேயே ஏதாவது அந்த பகுதி ஒரு பகுதியை வந்து இடிக்கிற மாதிரி நிலைமை இருக்கிறவங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெடிமேடு வால் ரெடிமேட் ரூமுக்கு போகலாம். ஏன்னா இது வந்து இடிக்க தேவையில்லை, நமக்கு எந்த இடத்துல வழி தேவையோ அந்த இடத்துல இருக்கிற சுவர் பிளாக்கை மட்டும் எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு தேவையான அளவுக்கு வழி கிடச்சிடும், திரும்பவும் அந்த சுவர் பிளாக்கை அங்கேயே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது வந்து கம்பி வேலி வலையோடு கம்பேர் பண்ணும்போது அழகாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இதில் உள்ள பாதகம்னு பார்த்தோம்னாக்கா இதனுடைய ஆயுட்காலம் வந்து நார்மல் செங்கல் சுவரில் கட்டுற காம்பவுண்டை விட 1/4 தான் இருக்கும். அதாவது 10-15 வருஷம் வரைக்கும் தான் இதனுடைய ஆயுட்காலம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பக்காவாக ஒயிட் வாஷ்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணோம்னாக்கா அதனுடைய ஆயுட்காலத்தை நல்லாவே பராமரிக்க முடியும். அது அவங்கவுங்களுடைய பராமரிப்பை பொறுத்தது. இப்போ காம்பவுண்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கேட்டு வச்சுருக்காங்க, இந்த கேட்டு வந்து நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரியே பாதுகாப்பாக இருக்கும். இதுக்கு லாக்கெல்லாம் வச்சுக்கலாம், பூட்டிக்கலாம் தேவைப்படும் போது. அதே மாதிரி உள் சைடும் இதே மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு பிளாக்குக்கு நடுவில் இருக்கிற கேப்பையும் சிமெண்ட் வச்சு அடைச்சி கொடுத்துருவாங்க. இது ரூமு, இது உள்ளே வந்து 9 அடி ஹைட்டு இருக்கிற ரூமு. இதுக்கு மேலே டேங்க் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஈபி பவர் சப்ளைலாம் இதில் தாராளமாக வரலாம். உள்ளேயும் அதேமாதிரி ஒவ்வொரு பிளாக்குக்கும் நடுவில் கேப் தெரியும். நம்ம நீட்டாக வேணும்னாக்கா இந்த மாதிரி பூசிக்கலாம். நான் ரூமுக்கு ஃபுல்லாக எப்படி பூசணுமோ அந்த மாதிரி பூசிக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கு ஒயரிங் பண்ணிக்கலாம். கன்சீல்டு பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒயரிங் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்த திக்னஸே இது வந்து 1 இன்ச் தான் அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஆனால் ஆணியெல்லாம் அடிக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் செய்யணும். ரொம்ப பெரிய ஆணியெலாம் அடிச்சிங்கனாக்கா பின்பக்கத்தில் ஓட்டை விழுந்துடும். வாட்டர் கனெக்ஷன்ஸும் நம்ம கொடுத்துக்க முடியும். இந்த வீடியோ பயனுள்ளதாக நினச்சிங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடுதல் தகவல் வேணும்னாக்கா தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.